அத்தை அவர்களே, நீங்கள் எதற்காக உங்களுக்கே தண்டனை அளித்துக் கொள்கிறீர்கள்? தவறு செய்தது ஜோதா பேகம் தான். ஜோதா பேகம் தான் ஜலாலிடம் உண்மையை மறைத்திருக்கிறார். அவரிடம் பொய் கூறியிருக்கிறார். அவருக்கு அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும். ஏதோ ஒன்று. ஆனால் ஜோதா இவ்வாறு செய்வாள் என்பதை என்னால் நினைத்துக் கூட பார்க்க முடியவில்லை. ஜோதா முகலாய சாம்ராஜ்யத்திற்கே பெருமை சேர்த்தவள். ஷெகன்ஷாவிற்காக அவள் எப்பொழுதும் நன்மையே யோசிப்பாள். தன்னுடைய கடமைகளை அவள் மிகவும் பொறுப்பாக நிறைவேற்றுவாள். நிச்சயம் தவறு ஏதோ நடந்துள்ளது. அத்தை அவர்களே, நமது கோட்டையின் நிலையை பாருங்கள். நமது எத்தனை சிப்பாய்களை அந்த ஒருவன், அந்த ஒரு ராஜபுத்திரன் கொன்று குவித்திருக்கிறான் பாருங்கள். ஆனால் தாங்கள் ஜோதா பேகத்தின் தவறு எதுவும் இல்லை என்கிறீர்கள்? யா அல்லா, ஜோதாவுக்காகவும் ஜலாலுக்காகவும் என்னால் துவா மட்டுமே செய்ய இயலும். நீங்கள் கவலைப்படாதீர்கள் அத்தை. ஜோதா ஜலால் இருவருமே தெளிவானவர்கள். இந்த பிரச்சனையிலிருந்து அவர்கள் இருவரும் வெளிவருவார்கள். அதோடு உண்மை என்னவென்று தெரிய வரும். அந்த ராஜபுத்திரனை பிடிக்க செகன்ஷாவை சென்றிருக்கிறார். அவர் நிச்சயம் அவனை பிடித்து விடுவார். அதன் பிறகு ஜோதா பேகத்தின் உண்மையான சுயரூபம் அனைவருக்கும் தெரிந்துவிடும். துரோகி என் கைகளால் தான் சாக வேண்டும். உன்னால் தப்பிக்க முடிந்தால் தப்பித்துப்பார். திருநங்கை வேடமிட இந்நாட்டு பெண்கள் கூட ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். ஒரு ராஜபுத்திரன் அது போன்ற செயல்களில் ஈடுபட மாட்டான். இந்த ராஜபுத்திரன் தங்களை தாக்கவில்லை, உங்கள் தாக்குதலை தடுக்க மட்டுமே செய்தேன். இதுதான் சரியான சந்தர்ப்பம். ஜலாலை நான் கொன்றுவிடுவேன். பழியோ சுஜாமல் மீது விழுந்துவிடும். அந்த புறத்தில் நுழைந்து நீ மாபெரும் தவறை செய்து விட்டாய். உனக்கு அவ்வளவு சுலபமாக மரணத்தை வழங்க மாட்டேன். இப்போது நீ நிராயுதபாணி. ஆயுதங்கள் இன்றி நான் உன்னை கொன்றுவிடுகிறேன். வேண்டாம் மாதாம், வேண்டாம். என்னை தாக்க முயற்சி செய்தவனை முதலில் பிடியுங்கள். எதற்காக என் உயிரை காப்பாற்றினாய்? நான் உன்னை கொல்ல முயற்சி செய்தேன். ஏனென்றால் நான் என் தங்கை ஜோதாவிற்கு வாக்களித்துள்ளேன். நான் அவளின் மாங்கல்யத்தை காப்பேன் என்று. அப்படி என்றால் யார் நீ? பதில் கூறு, யார் நீ? சுஜாமல், ஜோதா பேகத்தின் அண்ணனா?
யாரோ ஒருவனோடு உறவு வைத்துக் கொள்ள வெட்கப்பட மாட்டீர்கள். ஆனால் அந்த உண்மையை கூறுங்கள் என்று கேட்டால் அதற்கு வெட்கப்படுவீர்களா ஜோதா பேகம்? ஜோதா பேகமாகிய நீங்கள் அந்த ஆணை அறிவீர்களா? உங்களுக்கு அவனை நிற்கவர்க்கு முன்பாகவே தெரியுமா? எனக்காக இல்லை என்றாலும் உங்கள் கிருஷ்ணர் மீது இட்ட ஆணைக்காகவாவது கூறுங்கள் ஜோதா பேகம். நீங்கள் அவனை விரும்புகிறீர்களா, நேசிக்கிறீர்களா? கேட்ட கேள்விக்கு மட்டும் பதிலை கூறுங்கள் ஜோதா. மரியாதையாக பதிலை கூறுங்கள். நீங்கள் அவனை நேசிக்கிறீர்களா? அந்த குதாவிற்காகவாவது நான் உங்களை இந்த உறவில் இருந்து விடுவிக்கின்றேன். நாளை காலை சூரியன் உதயத்திற்கு முன்பாக தாங்கள் இங்கிருந்து வெளியே சென்று விடுங்கள். பெரிய தவறை செய்து விட்டேன். ஜோதா தன் சகோதரனை தான் சந்தித்திருக்கிறார். ஆனால் நான் தவறாக நினைத்து விட்டேனே. என்னை மன்னித்து விடுங்கள் ஜோதா பேகம். நான் உங்களுக்கு தீங்கி இழைத்து விட்டேன் ஜோதா பேகம். நீங்கள் விருப்பப்பட்டால் எனக்கு தண்டனை அளியுங்கள். உங்களால் முடிந்தவரை என்னை தண்டியுங்கள். ஆனால் என்னை மன்னித்து விடுங்கள் ஜோதா பேகம். இதை பற்றி ஒரு வார்த்தை என்னிடம் கூறியிருந்தால் நன்றாக இருந்திருக்குமே. ஒரு முறை என் மீது நம்பிக்கை வைத்து நீங்கள் கூறியிருக்கலாமே. இப்போது ஷகன்ஷா யாரையும் சந்திக்க விரும்பவில்லை. அவரை நான் சந்தித்தே ஆக வேண்டும். ஷகன்ஷா, தாங்கள் நடந்து கொள்வது எனக்கு விளங்கவே இல்லை. இவன் சுஜாமல் மேவாத்தில் நமது வீரர்களை கொன்றவன். அவனை தண்டிப்பதை விட்டுவிட்டு அவனுக்கு வைத்தியம் செய்கிறீர்களே. மேவாத்தில் இவர் செய்ததற்கு நான் இவரை தண்டிக்காமல் இருக்க முடியாது. ஆனால் இங்கே இவ்வாறு இவ்விதமாக இல்லை. நான் கோழையாக நிராயுதபாணியை தண்டிக்க முடியாது. ஆனால் இதே சுஜாமல் தான் அந்த உற்சவத்தில் தங்களை கொல்ல திட்டமிட்டவன். அவர் அப்படி நினைத்திருந்தால் இந்நேரம் நான் உயிரோடு இருந்திருக்க முடியாது. அவருக்கும் காயம் பட்டிருக்காது. அதம் இதன் காரணம் எனக்கு தெரிய வேண்டும். சரி, சுஜாமல் எப்படி இருக்கிறார்? வைத்தியர் வைத்தியம் செய்து கொண்டிருக்கிறார். ருசு, சிறிது நேரத்தில் நினைவு திரும்பிவிடுமா? அந்த அயோக்கியன் கிடைத்து விட்டான ஷகன்ஷா? ஆம், அவர் பிடிபட்டு விட்டார். என்னை கொல்லவும் தாக்குதல் நடந்தது. ஆனால் நீ எங்கு சென்றாய்? அது நானும் அந்த ராஜபுத்திரனை தேடிக்கொண்டிருந்தேன். வனப்புறத்தில் இன்னொரு பக்கம் தேடிக்கொண்டிருந்தேன். அவன் தப்பித்துவிடக் கூடாது அல்லவா? அதனால் தான் நான் அங்கு தேடிக்கொண்டிருந்தேன். ஷகன்ஷாவிற்கு வெற்றி உண்டாகட்டும். சுஜாமலுக்கு நினைவு திரும்பிவிட்டது. என்னை பற்றி சுஜாமலுக்கு என்னென்ன தெரியும் என்பது எனக்கு தெரியாது. அவன் ஷகன்ஷாவிடம் என்ன கூறப்போகிறான் என்று தெரியவில்லையே. இந்தாருங்கள், இந்த மருந்தை பருகுங்கள். உங்களுக்கு ஏற்பட்ட வலி உடனே பறந்துவிடும். எனக்கு இந்த மருந்தின் அவசியம் இல்லை. பிரார்த்தனையும் மருந்தும் அனைத்து வலிகளுக்கும் ஏற்றது என்பார்கள். அதனால் இதை பருகுங்கள். இப்போது தங்களுக்கு எப்படி இருக்கிறது? பரவாயில்லை. எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை. ஒரு ராஜபுத்திரனாக இருந்து கொண்டு திருநங்கை வேடமிட்டு எனது அந்தப்புறத்தில் நுழைந்தது உங்களுக்கு தவறாக படவில்லையா? ஆம், தவறுதான். ஆனால் நான் ஒரு ராஜபுத்திரனாவேன். அளித்த வாக்கை நிறைவேற்ற வேண்டும். அதைத்தான் நாங்கள் உயிர்வாக கருதுவோம். அதனால் தான் எனக்கு வேறு வழி இல்லாமல் அந்தப்புறத்தில் நுழைந்து விட்டேன். எனக்கு புரியவில்லை. நான் ஜோதாவிற்கு வாக்களித்து இருந்தேன். நான் அவளுடைய மாங்கல்யத்திற்கு என்றும் பாதுகாப்பாக இருப்பேன் என்று. அவள் விஷமறிந்து விட்டாள் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவளை பார்க்க ஆக்ராவிற்கு வந்தேன். அவளை சந்தித்துவிட்டு ஊருக்கு திரும்பிக் கொண்டிருந்தேன். அப்போது அபுமாலியும் இன்னொருவனும், அதாவது கோட்டையைச் சார்ந்தவன்,
உங்களை கொள்வதற்கு திட்டம் தீட்டியதை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறேன். ஆகையால் நான் இங்கேயே தங்கிவிட்டேன். அந்த மக்கள் திருவிழாவில் உங்களை கொல்ல சதி செய்தார்கள். அதனால்தான் அந்த விழாவிற்கு நானும் வந்தேன். அப்பொழுது உங்கள் நலம் விரும்பி அட்கா அவர்களுக்கு ஒரு சிறுவனின் மூலம் உங்கள் உயிர் ஆபத்தில் இருக்கிறது என்று ஒரு மடல் எழுதி அனுப்பினேன். அது தாங்கள் தானா? ஆம், அது நான் தான். அப்பொழுது கொண்டாட்டத்தில் சேகர்ஜாவை கொல்ல வந்த அவனை நான் பிடித்து என் கைகளால் கொன்றுவிட்டேன். ஆனால் என் கெட்ட நேரம், உங்களை கொல்ல வந்தவன் நான் தான் என்று என் மீதே பழி போட்டு விட்டார்கள். இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் அதை தெரிந்து கொள்ளவே நான் இங்கு வந்தேன். அதோடு திருநங்கை வேடம் அணிந்து வந்தேன். அவன் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்குள் உங்களுக்கு என் மீது சந்தேகம் வந்துவிட்டது. அதன் பிறகு நடந்தவைகளை தாங்களே நன்கு அறிவீர்கள். இதுவரை நான் செய்த செயலை நியாயப்படுத்த விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை நிச்சயமாக கூறுவேன். என்னுடைய லட்சியம் பவித்திரமானது. உங்கள் அந்த புறத்தில் இருக்கும் ஒவ்வொரு ஸ்திரீயையும் தாயாகவும் சகோதரியாகவும் தான் பார்த்தேன். அதோடு இன்னொரு விஷயம், தாங்கள் மிகவும் பாக்கியசாலி. தங்களுக்கு பக்ஷி பானுவை போன்ற ஒரு தங்கை கிடைத்திருக்கிறார். எனக்கு ஜோதாவுடைய ஞாபகம் வரும்போதெல்லாம் அவரைத்தான் நினைத்து பார்ப்பேன். நீ முகலாய சாம்ராஜ்யத்தின் எதிரி. ஷெகன்ஷாவை எதற்காக காப்பாற்றினாய்? முகலாயர்கள் இன்றும் எனக்கு எதிரிதான் ஆதம். ஆனால் ராஜபுத்திரன் எதிரிகளை போர் மைதானத்தில் தான் கொல்வான், புறமுதுகில் குத்தமாட்டான். அப்புறம் இன்னொன்று, ஷெகன்ஷா என்னுடைய தங்கையின் கணவர். நான் என் தங்கையின் மாங்கல்யத்தை பறிக்க முடியாது. நீங்கள் கூறுவதை வைத்து பார்த்தால், நாம் ஒருவேளை போர்க்களத்தில் சந்தித்தால் அப்போது தாங்கள் என்ன செய்வீர்கள் என்பதை என்னிடம் இப்போது கூறுங்கள். அங்கே அனைவரும் எதிரிகள் மட்டுமே. அங்கே எதிர்கொள்ளும் எதிரிகளை மண்ணோடு மண்ணாக்கி வெற்றி பெறுவதே வீரனுக்கு அழகாகும். இங்கு நான் அதிக காலம் இருந்து தங்களுடைய உபச்சாரத்தை ஏற்க முடியாது. தாங்கள் என்னை கைது செய்து விடுங்கள், இல்லை என்றால் நான் செல்கிறேன். நான் உங்களை செல்ல அனுமதிப்பேன் என்று உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? ஏனென்றால் நீங்கள் இன்னும் என்னை கைது செய்யவில்லை. இன்னொரு விஷயம், நீங்கள் ஒரு மாவீரர். அப்படி இருக்கையில் தங்களால் எளிதாக ஒருவனை கைது செய்து அவனை தண்டிக்க தெரியாது. அதே போல புறமுதுகில் குத்தியும் தங்களுக்கு பழக்கமில்லை. எனக்கு விடையளியுங்கள். மீண்டும் யுத்த களத்தில் சந்திப்போம். அப்பொழுது என் வாழ் உங்களோடு பேசும். நான் தங்களிடம் இன்னொன்றை கேட்க வேண்டும். உங்களை பற்றிய விஷயத்தை எதற்காக ஜோதா என்னிடம் கூறவில்லை? ஏனென்றால் அவளும் ஒரு ராஜபுத்திரி. என்னை பற்றி எதுவும் கூறக்கூடாது என்று நான் அவளிடமிருந்து சத்தியம் வாங்கியிருந்தேன். இப்போதும் மௌனம் சாதிக்கிறீர்களா? என்னை மன்னித்து விடுங்கள் ஷெஹன்ஷா. நான் ஒரு சூழ்நிலை. நானும் சூழ்நிலை கைதிதான் ஜோதா பேகம். இதன் காரணமாக நானும் சூழ்நிலை கைதிதான். சென்று வருகிறேன். ஷெகன்ஷா, கையில் கிடைத்த எதிரியை விட்டுவிட்டீர்களே. ஆம், ஏனென்றால் அவன் ஒரு உண்மையான வீரன். உண்மையில் யாரை அழிக்க வேண்டும் என்றால் எனது கோட்டைக்குள் இருந்து கொண்டு எனது விசுவாசி என்று கூறிக்கொண்டு என்னையே அழிக்க திட்டம் தீட்டுகிறானே, அவனைத்தான் அழிக்க வேண்டும். அட்காவர்களே, ஆதம் கான், அந்த துரோகியை தேடி கண்டுபிடியுங்கள். ஆனால் ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது, யாருக்கும் சந்தேகமும் வரக்கூடாது. தாங்கள் இங்கிருந்து செல்லலாம். தங்கள் கட்டளை நிறைவேற்றப்படும். நான் உடனே ஜோதா பேகத்தை சந்திக்க வேண்டும்.
என்னால் எப்படி ஜோதா பேகத்தை தவறாக நினைக்க முடிந்தது? அவரை சந்தித்து வெகு நேரமாகிவிட்டது. நான் கண்களை மூடிக்கொண்டு அவரை முழுமையாக நம்பியிருக்க வேண்டும். நான் இப்போது அவரை சந்தித்து மன்னிப்பு கேட்டாக வேண்டும். எனக்கு என்ன தண்டனை அளித்தாலும் நான் அதை அனுபவிக்க தயாராக இருக்கிறேன். அவர் என்னை மன்னிக்கும் வரை நான் அங்கிருந்து நகர மாட்டேன். तुमसे हो गया बेवजह खफा दिल भी पशीमन हुआ है कैसे कहूँ मैं तुम माफ कर दो दिल कश्मकश में पड़ा है मोती சுஜாமல் அண்ணா பற்றி தகவல் கிடைத்ததா? அவர் எப்படி இருக்கிறார்? அனைத்தும் சரியாகி விட்டது ஜோதா. சுஜாமல் அண்ணன் நன்றாக இருக்கிறார். சேஞ்சவருக்கு உண்மை அனைத்தும் தெரிந்து விட்டது. அவர் உண்மையில் திலாவர் கான் அல்ல, சுஜாமல் தான் என்று அவருக்கு தெரிந்து விட்டது. அவர் சுஜாமல் அண்ணாவை விடுதலை செய்து விட்டார். நீ அளித்த வாக்கும் நிறைவேறிவிட்டது. சுஜாமல் அண்ணனின் உயிருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை ஜோதா. இனியும் சேஞ்சா காலதாமதம் செய்ய மாட்டார். மிக விரைவாக உன்னிடம் வந்து நிச்சயம் மன்னிப்பு கேட்பார். அவரை மன்னித்து விடு ஜோதா. அவர் மீது கோபம் கொள்ளாதே. உங்களுக்கு மிகவும் நன்றி கண்ணா. தாங்கள் என் அண்ணனின் உயிரை காப்பாற்றி விட்டீர்கள். நான் இப்போது உங்களை பார்த்து எவ்வளவு ஆனந்தப்படுகிறேன் என்பது உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன நினைத்தீர்கள்? நீங்கள் என்னை இங்கிருந்து சென்றுவிடு என்று கூறினால் நான் மாளிகையை விட்டு சென்று விடுவேனா? தயவு செய்து அதை பற்றி பேசாதீர்கள். எனக்கு வெட்கமாக இருக்கிறது. நான் மிகப்பெரிய தவறை செய்து விட்டேன். தங்களால் முடிந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். ஏன் இவ்வாறு செய்கிறீர்கள் ஷேன்ஷா? தாங்கள் என்னுடைய கணவர். நீங்கள் மன்னிப்பு கேட்பதற்கு அவசியமே இல்லை. இருப்பினும் நான் செய்த தவறு தவறுதான் ஜோதா பேகம். நடந்த அனைத்தையும் மறந்து விடுங்கள். ஒரு பிரச்சனை வந்தது, அது இப்பொழுது தீர்ந்து விட்டது. நீங்கள் என்னுடைய கணவர், குற்றவாளி அல்ல. இவ்வாறு என்னிடம் மன்னிப்பு கேட்டு என் தலையில் பாவத்தை சுமத்தாதீர்கள். இருப்பினும் நான் உங்களை காயப்படுத்தி விட்டேனே ஜோதா பேகம். உங்களால் முடிந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். Thank you.
எப்போதுமே தாங்கள் எனது காயத்திற்கு வைத்தியம் செய்து வந்தீர்கள். ஆனால் நான் எப்போதும் உங்களை காயப்படுத்திக் கொண்டே இருக்கிறேன். தயவு செய்து தங்களால் முடிந்தால் என்னை மன்னித்து விடுங்கள் ஜோதா பேகம். அதற்கு எந்த அவசியமும் இல்லை. என்னால் உங்கள் மனதை புரிந்து கொள்ள முடியும் ஷேன்ஷா. அப்பொழுது ஏதோ கோபத்தில் நீங்கள் ஏதேதோ பேசிவிட்டீர்கள் என்று தெரியும்.